வணக்கம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட்டும் பீன்ஸும் வச்சு ஒரு சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேனை வந்து சூடாக வைங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு ரெசிபி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பேன் சூடாகிருச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்காக கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலையும் ஆனியனும் சேர்க்குறேன். லைட்டாக வந்து கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. நம்ம ஒவ்வொரு ரெசிப்பிலையும் தேங்காய் சேர்ப்போம், இல்லைன்னா தேங்காய் சேர்க்காமல் இருப்போம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம். வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் பீன்ஸும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த கேரட்டும் பீன்ஸும் காம்பினேஷன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரெசிபி. கேரட்டும் பீன்ஸும் ரொம்ப வந்து நமக்கு ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. அதனால் இதை கம்பைன் பண்ணி ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப டபுள் ஹெல்த்தி தான். கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி பீன்ஸ் வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இதில் ஹை ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், பொட்டாசியம் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செய்து பாருங்கள். இது வித்தியாசமாக நம்ம தேங்காய் பாலில் செய்கிறனால இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பாலில் அது வெந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சுருங்க. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம ரெசிபி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து நம்ம பீன்ஸ் அண்டு கேரட் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், அந்த தேங்காய் பாலெல்லாம் வற்றி ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.